Hi friends, ini kita nama channel ini, yang terbaik kepati pakai para pria nama di KTM Duke 125 BSX 2021 ada KTM Duke 125 pati dan nama pakai para, so look wise nanti perih changes solleve mana KTM orang lada 125cc matum 200cc Duke kelatik mau nanti model lirna anda 250 390 headlamp setup anda apriye kuduterkangga, so adida nanti KTM Duke orang baru mige perih changes ada, so anda rendel anda look kondo anda dekaparame KTM Duke 125 வந்து பாத்தீங்கன்னா பழைய வெர்ஷனை விட இப்ப இருக்கக்கூடிய 2021 BSX ஓட வெர்ஷன் வந்து ரொம்ப அக்ரஷனாவோ ரொம்ப நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷ்டாவோ பார்க்கறக்கே வந்து செம ஒரு அக்ரஷனான லுக்க கொடுக்க நல்ல ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு பைக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெண்டு கலர் வேரியன்ட்ல வருது. தென் இதோட இன்ஸ்ட்ருமென்ட் கன்சோல் பத்தி சொல்லணும் அப்படினா வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லான டிஜிட்டலான டீடைலான ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் கன்சோல் கொடுத்திருக்காங்க KTM. ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ஏபிஎஸ் இண்டிகேட்டர், சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டாண்ட் போட்டிருக்கும் போது கண்டிப்பாக உங்கள் பைக் வந்து ஆன் ஆகவே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் கில் ஸ்விட்ச் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அதை வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பொறுத்த வரைக்கும் சான்ஸே இல்லை, நல்ல ஒரு டீட்டெயிலான இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லுக் வைஸ் வந்து ரொம்பவே வந்து அட்ராக்டிவாகவும் பார்க்குறக்கே வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பைக் இருக்கக்கூடிய அத்தனை ஒரு லுக்குமே வந்து கண்டிப்பாக ரொம்ப பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் KTM Duke 125 BSX 2021ல. தென் டைமென்ஷன் செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 13.5 லிட்டர் டேங்க் கொடுக்குறாங்க டியூக்குக்கு. ஒரு நல்ல ஒரு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா டியூக் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பைக்காக இருக்கிறனால எல்லாருமே வந்து அதிகமாக எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஹைவே க்ரூசிங்க்கு தான் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ 13.5 லிட்டர் டேங்க் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஃபியூல் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் சீட் ஹைட் வந்து 818 mm கொடுத்துருக்காங்க. 818 mm வந்து கொஞ்சம் டாலான ஒரு சீட் ஹைட் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லணும். பிகாஸ் ஷார்ட் ரைடர்ஸ்க்கு வந்து KTM 125 டியூக் வந்து ஷார்ட் ரைடர்ஸ்க்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே டால் ரைடர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பைக்காக இருக்கும். ஷார்ட் ரைடர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு சீட் ஹைட் வந்து டியூக்கில் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. தென் கர்வ் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 159 kg கொடுத்துருக்காங்க. அதாவது 159 kg KTM Duke 125 BSX-ஓட ஓவரால் வெயிட்டு. தென் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 175 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தா வந்து ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ரொம்பவே கீழே இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா இன்ஜின் கார்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மேலே கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக ஒரு கெஸ் பண்ணி சொல்லலாம் அப்படிங்களா. பிகாஸ் இன்ஜின் கார்டு கொடுத்துருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வண்டி எங்கேயும் அடி வாங்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. என்னதான் ஹாலஜன் ஹெட்லைட் கொடுத்துருந்தாலுமே நல்ல ஒரு ஹைவர்ட்ஸ் பவர் இருக்கக்கூடிய பல்பாக தான் இருக்குது. ஸோ நல்லா வந்து உங்களுக்கு ரீச் விசிபிலிட்டி வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் டெயில் லைட் வந்து KTM-க்கே உண்டான அந்த டெயில் லைட் வந்து ஒரு சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பிளிட்டட் கிராபிரியல் இருக்குது பார்த்தீங்களா பின்னாடி, அது வந்து ரொம்பவே பார்க்குறக்கு இன்னுமே அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லலாம் டியூக் 125-க்கு. தென் டேர்ன் பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. நல்ல டீசெண்டான ஹேண்ட்லிங், ஒரு 159 kg பைக்காக இருந்தாலுமே நல்ல உங்களுக்கு ஹேண்ட்லிங் பொசிஷன் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து வண்டியோட வெயிட் வந்து அவ்வளோக்கு தெரியவே இல்லை அந்த பைக்கை ஹேண்டில் பண்ணுறப்போ. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹேண்ட்லிங் பொசிஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் டயர் செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 110x70 17 inches டயர் ஃப்ரண்ட்டில், ரியலில் வந்து ஒரு 150x60 17 inches டயர், நல்லா ப்ராடான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. KTM டியூக் பொறுத்த வரைக்குமே அவங்களோட அந்த ப்ராடான டயர்ஸ்க்கே வந்து ஒரு தனி ஒரு சூப்பரான லுக் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்லா பேக் டயர் வந்து ப்ராடாக இருக்கிறது வந்து இன்னுமே பைக்குக்கு ரொம்ப அழகு கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் அப்படிங்கிறனால நம்ம இன்ஜின் வைஸ் வந்து பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஒரு 120 இன்ஜின் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து 124.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4-valve லிக்யூட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. லிக்யூட் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருந்தாலுமே ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து லைட்டாகவே இருக்குது. லைட்டாக என்ன கொஞ்சம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். என்ன தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒரு லிக்யூட் கூல்டு சிஸ்டம் ஒரு 125 cc பைக் அப்படிங்கிறனால ஸோ சீக்கிரமாக லிக்யூட் கூல்டு இன்ஜின்னால அதோட ப்ராசஸை ஃபாஸ்ட்டாக பண்ணி ஸோ அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் எந்த அளவுக்கு ஹீட் ஜாஸ்தியாக இருக்கோ அதே மாதிரி அதை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தியாகவே இருக்குது பிகாஸ் ஒரு லிக்யூட் கூல்டு இன்ஜின் அப்படிங்கிறனால. பட் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது, நம்ம வந்து அதை கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது. தென் எப்போ போல் டியூக்கோட ஒரு
ஃபேவரட் மாதிரி ஒரு அண்டர் பில்ட் எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் வந்து வெளியே கொடுக்கல. தென் இதோட மேக்ஸ் பவர் பார்த்திங்க அப்படின்னா வந்து 14.5 PS. தென் டார்க் வந்து 12 Nm டார்க்காக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 6-speed கியர் பாக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு 125 cc அந்தமாதிரி 6-speed கியர் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து அதுக்கே வந்து டியூக் ஒரு நல்ல மவுஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். தென் பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் ஒரு 300 mm, ரியர் டிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 230 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. BS6 2021 வந்து நம்ம இந்த KTM டியூக்கோட பிரேக்கிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த ஒரு ஸ்கிட்டிங் இஷ்யூஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஒரு பிரேக்கிங் வந்து நல்ல இனிஷியல் பைட்டோட நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் ஃபோக் USD. தென் ரியரில் வந்து ஒரு 10-step டபுள் மோனோஷாக் டபுள் ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஒரு 10-step அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ரியலில். தென் ஓவராலாக பார்க்கும்போது KTM டியூக் 125 வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு 80-90 அந்த 80 ஒரு 90 வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம ஹைவே க்ரூசிங் ஓட்டணும் அப்படின்னா வந்து ஹைவேக்கும் நமக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பைக்காக இருக்குது. மற்றபடி சிட்டி ஹேண்டிலிங்லேயும் சரி, சிட்டி ஹேண்டிலிங்கில் வந்து ரொம்பவே டிராஃபிக்கில் ஓட்டுறக்கும் சரி, இல்லை நம்ம லோக்கலில் ஓட்டுறக்கு இல்லை டே ரன்னருக்கும் சரி, ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பைக்காக தான் இருக்குது. மைலேஜும் அதே மாதிரி BS6 அப்படிங்கிறனால ஒரு 40-45 வந்து நம்ம ஒரு டியூக் 125 கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம சேனலில் KTM டியூக் 125 BS6 2021 பற்றின ரிவ்யூ. இதை தவிர நான் மேலும் ஏதாச்சும் லீவ் பண்ணியிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.